வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்டடில் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறதுனால லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரப்போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலினுடைய நேமை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலினுடைய ஹோம் பேஜ் வரும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதில் பிளேலிஸ்ட்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த ஷோமர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து போகும். அதில் உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அட்வான்ஸாக எதுவும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த நம்பருக்கு வந்து கூப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய ஹெல்ப் வந்து கிடைக்கும். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்களே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் டேவாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி கேப் அப்பில் நல்லா ஒரு 12,000 மேலே ஓப்பன் ஆகி நல்ல ஒரு மேலே ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போய் ட்ரேட் ஆகி ஆல் டைம் ஹை கிட்ட இருக்க வரைக்கும் போச்சு. நல்ல ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு பாசிட்டிவ் மோடில் தான் இருந்துச்சு. பட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஆஃப்டர்நூன் ரேஞ்ச் கிட்டே வந்தோன்னே மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐ செல்லிங் நடந்துச்சு. அந்த செல்லிங் நடந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு மார்க்கெட் அந்த ஹியூஜ் செல்லிங்னால் சர்ருன்னு இழுத்துட்டு வந்துருச்சு. இதில் ரொம்ப மேஜராக ட்ராக் பண்ணப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் செட்டாக ஸ்டாக்கு தான். ஸோ பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து கீழே வந்து ட்ராக் பண்ணி இழுத்துருச்சு. அதுபோக இன்றைக்கி ஈவினிங் 5:30 பார்த்தீங்க அப்படின்னா ரெப்கோ ரேட் கட் பற்றி வந்து சொல்லுவாங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 பாயிண்ட் கீழே விழுந்து அப்புறமா தான் ரெக்கவர் ஆச்சு லைட்டாக. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியையும் ஆல்மோஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்துருச்சு, சென்செக்ஸையும் ஒரு 600 பாயிண்ட்டுக்கு மேலே இழுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அந்த செல்லிங்னால் ஊடால் இழுத்துச்சுங்க ஆஃப்டர்நூனில். ஆஃப்டர்நூன் அந்த ட்ராகுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் உன்னுடைய மினிஸ்டர்ஸ் பற்றியும் அனௌன்ஸ்மெண்ட் வர வர பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் டவுன்லேயே வந்து ஃபினிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு பேரிஷ் டேயாக ஃபினிஷ் பண்ணி மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவாக வந்து முடிச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபண்டமெண்டல் ஓரியன்டட்லேயே வந்து நிறையாவே வந்து விஷயம் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து மெயினாக ஒரு விஷயம் நோட் பண்ணணும்னா இன்றைக்கி அந்த ரெப்கோ ரேட் கட் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது மார்க்கெட்டை அப்படின்றத பற்றி நீங்கள் முதல் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது உங்களுக்கு மண்டே ஓப்பனிங்லேயே வந்து தெரிஞ்சிடும். அது எப்படின்னா கேப் எங்கிட்டு கேப் அப் நல்லா இருந்துச்சுன்னா கேப் அப் இல்லாட்டினா கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். ஸோ அது உங்களுக்கு மண்டே ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ரேஞ்சஸ் வச்சு கொஞ்சம் நீங்கள் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம். எந்த சைடு மார்க்கெட் இருக்குது, எங்கிட்டு மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 920 ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம லாஸ்ட் வீக் பூராமே பார்த்துட்ருக்க 850 இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்கும். ஸோ அந்த 850 இந்த லெவல் பார்த்தாலே தெரியும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நிஃப்டியால் நெக்ஸ்ட் வீக்கும் வந்து நல்லா ஹோல்டு பண்ணி அடுத்து இந்த 12,000 மேலெலாம் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்சைட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த 12,000 அதாவது 10,980 இந்த ரேஞ்சில் தான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா அடுத்து ஆல் டைம் ஹை தான் 12,040. ஸோ இந்த ரேஞ்ச் ஆல் டைம் ஹை இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்து ஒரு நியூ ஹைஸ் நியூ மூமெண்ட் அதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெஷ் பையர்ஸும் வந்து வர்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே சமயத்தில் எப்போலாம் அந்த 12,000 ரேஞ்ச் போதோ செல்லிங் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதுக்கும் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.